பெரிய சிந்தனையாளர் பேப்பரும் பேனாவும் பேனா வேற உலக்க மாதிரி கதை எழுதிட்டு இருக்கேன் நல்ல மூட்ல கதை எழுதும் போது இங்க் தேந்து போனா கற்பனை தரப்பட்டுடும் அதுக்கு தான் இந்த பேனா அர பாட்டில் போட்டுருக்கேன் இங்க் என்ன சிரிப்பு நீ காலேஜ் ப்ரொஃபசர் சம்பாதிக்கிறதுனால என்ன அடிக்கடி திட்டுற அடிக்கிற நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா உன்னை அடிக்கலாம் திட்டலாம் பாரு எந்த மாதிரி கதை எழுத போறீங்க காக்காயும் வடையும் நரியும் திராட்சையும் சுண்டலியும் சிங்கமும் இந்த மாதிரி கதை தானே நான் என்ன பாப்பா மலர் அம்புலி மாமா படிக்கிறவனா வயசு என்னவோ கூடதா ஆனா அறிவு பாப்பா மலர் படிக்கிற மாதிரி நம்ம நாட்டுல பெரிய பெரிய அறிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் முதல்ல குழந்தையா பிறந்தவங்க தான் அப்புறம் தான் வளர்ந்து எல்லாரும் கதை எழுதிருக்காங்க நான் கூட டெல்லிக்கு போய் அங்க கதை எழுதி அங்கே அவார்டு வாங்குறேன் பார் போங்க போங்க டெல்லி வரையிலும் போங்க உள்ளூர்ல கருவாடு கூட வாங்க முடியாது என்ன சொன்ன கருவாடுனா அவ்வளவு கேவலமா நம்ம நாட்டுல செத்து போனதுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறது கருவாடு ஒண்ணுதான் வேற எவனும் கிடையாது பொம்பளைங்க அத தேனோ நல்ல கருவாடுன்னு சொல்றாங்க இதெல்லாம் உனக்கு புரியாது நான் சம்பாதிச்சு காமிக்கிறேன் நீ இங்க இருந்து கிளம்பு மூட் அவுட் பண்ணாத போ சார் போஸ்ட் பார்சல் திருப்பூர்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்க பனியன் கிணியன் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பூர்ல நமக்கு எது சொந்தக்காரங்க இது எங்கயோ போக வேண்டியது தப்பான அட்ரஸ் வந்துருச்சா என்னமோ கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கு இது திருப்பூர் பனியன் இல்ல உங்க புருஷ எழுதின கதைங்க எல்லா பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க கதை எழுதுற மூஞ்சி மொறக்கட்டி நான் அப்பவே சொன்னேன் இந்த வெட்டி வேலையெல்லாம் வேணான்னு கதை எழுதுறதான் கதை கொஞ்சம் கூட ரசிப்பில்லாத அவனுங்க இந்த கதைய மாணவர்கள் படிச்சிருந்தா எவ்வளவு முன்னேற்றம் கிடைச்சிருக்கும் அரசியல்வாதிகள் படிச்சிருந்தா எவ்வளவு திருப்ப கிடைச்சிருக்கும் திருப்பி அனுப்பிட்டார்களே ஏதோ அம்மா ப்ரொஃபசர் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஏதோ அவங்களுடைய புருஷனாச்ச அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இல்லாட்டா இந்த கருமத்தை குப்பை தொட்டில போட்டுப்பாங்க ஏப்பா இந்த கதையில என்ன செய்யறது பழைய பேப்பர் வந்துட்டான் போட்டுருங்க திருப்பி அனுப்புன கதையெல்லாம் கூட எடுத்துக்குவோம் பேப்பர் இங்க வாங்க ஆசிரியரே நீ இப்படி எல்லாம் கதை எழுதுனா திருப்பி தான் வரும் கதையை ரியலா எழுதணும் இப்ப ஒரு காதலனும் காதலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத மறைஞ்சிருந்து ரியலா எழுதுங்க அந்த கதை போகும் ஒரு கள்ள கடத்தல்கார அவன் எப்படி கடத்தல் பண்றான் அப்படிங்கறத அப்படியே மறைஞ்சிருந்து எழுதுங்க அந்த கதை பேப்பர்ல போடுவாங்க சபாஷ் ஒரு பிப்பாயிட்டுக்கார அவன் எப்படி பிப்பாயிட்டு அடிக்கான் அப்படிங்கறத பார்த்து எழுதுங்க அந்த கதை போகும் நீங்க மட்டும் இப்படி எழுதிட்டீங்க ஒரு வருஷத்துல நீங்க ஓஹோன்னு ஆயிரலாம் அருமையான யோசனை பிச்சு புற பிச்சு அப்ப நான் வரட்டுங்களா வர்றேன் டார்லிங் கனிமுனு கொடைக்கானல் போலாமா போலாங்க ஓகே அருமையான காதலர்கள் காதல் மேட்டர் பேசுறாங்க அப்படியே கவர் பண்ணுவோம் அங்க போய் ஒரு அருமையான காட்டேஜ் புக் பண்ணி ஹாட்டிங்க என்னங்க அப்போ இனி நைட்டே கொடைக்கானல் போலாங்களா கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே வா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க அப்புறம் பாத்துக்கலாமா எதை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ற கல்யாணத்தை தான் சொல்றேன் புரியலையா கொடைக்கானல்ல குளிர் அடிக்கும் ஒரே கம்பளை போட்டு படுத்துக்கலாம் ஒரே கம்பளை இல்லையா ஆமா அப்பதான பிரியாம இருப்போம் ஒரே கம்பளையில படுத்தா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களே ஏன் என்ன செய்வேன் முதல்ல கண்ணத்துல கை வைப்பீங்க இப்படியா உங்க கை தொடமல பட்ட மாதிரி ஒரு நினைப்பு ஓன் தொடமல நான் கை வைக்கிறேன் வேற எவனும் வச்சிருப்பான் சரி கொடைக்கானல் அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ ஒரு முத்தம் கூட ஐயே இங்க எல்லாரும் பாக்குறாங்க நான் மாட்டேன் பார்த்தா என்ன நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே அதுக்குன்னு இடம் பொருள் இல்லையா இங்க நான் கொடுக்க மாட்டேன் ஏய் சத்தம் இல்லாம ஒரு முத்தம் கூட கொடுக்க மாட்டேன் தம்பி எல்லாம் சரிதா இந்த கடைசியா சொன்னீங்களா அது முத்தமா சத்தமா யாரே நீ கதாசிரியருங்க நீங்க காதல் பண்றத நேரடியா பார்த்து எழுதி பத்திரிகைக்கு அனுப்புறதுக்காக சரி எப்ப இருந்து உட்கார்ந்துருக்க நீங்க கொடைக்கானல் போகணும்னு ஆரம்பிச்சீங்களா அப்பத்துல இருந்து
நாங்க பேசினதெல்லாம் கேட்டு கதை எழுதி புத்தகமா போடுறோம்ங்க. நில்லுங்க. உங்களுக்கு அறிவில்ல கதை எழுதுறாரா கதை? அந்த பொண்ணு யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க காலேஜ் ஸ்டூடண்ட். அவ அவளை கட்டிக்க போறவ. காதல் கதை எழுதுற மூஞ்சியை பாரு. அந்த பொண்ணு என் ஸ்டூடண்டா இருந்ததனால இதோட தப்பிச்சீங்க. இல்லனா அடிச்சே கொன்னு இருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி பண்ணுனீங்க நானே என் கையால உங்க கழுத்துல நிப்புங்க. பொண்டாட்டி போய் புருஷன் கிட்ட நிற்கலாமா? தப்பு இல்ல. ஏதோ தெரியாம நடந்து போச்சே, மன்னிச்சிருங்க. இவர் வந்ததனால தப்பிச்சீங்க. பெட்ரூம் கோங்க, கவனிச்சுக்கிறேன். இங்க வாங்க. என்ன சார் ஆச்சு? இதுதான் ஆச்சு. என்ன நீ காதல் ஜோடி போய் நேரா பார்த்து எழுத சொன்னிய? ரெண்டு லவர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நைசா கிட்ட போய் அந்த பையன் பேசுறதெல்லாம் முதல்ல எழுதுனேன். அப்புறம் அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் எழுதுனேன். கடைசியில அவங்க ஏதோ குசு குசுன்னாங்க. அது கொஞ்சம் டவுட் வந்து ஏங்க நீங்க கடைசியா சொன்னது முத்தமா சத்தமானு கேட்டேன். எவ்வளவு நேரமா இங்க இருக்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இருக்கன்னு ஆரம்பத்துல இருந்து அடி வரைக்கும் போட்டு சாத்தி விட்டாருங்க. இத போய் யாராவது கேப்பாங்களா? ஏதோ ஒளிஞ்சிருந்து எழுதுறாமா? ஓடி அந்த அம்மன் இருக்காம இத போய் கேட்டிருக்கீங்களே, இத கடிக்காம முத்தம் கொடுப்பாங்களா? சரி அத விடுங்க. அடுத்து கள்ள கடத்தக்காரவங்க அவங்க எப்படி தங்க கடத்துறாங்க அப்படிங்கறத ஒளிஞ்சிருந்து எழுதுங்க. கள்ள கடத்தல், அதுல முத்தமா சத்தமானு கேட்க வேண்டியது இல்லையா? இதுல கரெக்ட் பண்ணிடலாம். நீங்க சொல்றதெல்லாம் டேஞ்சராவே இருக்குதா? என்ன கள்ள கடத்தல் கதை தானே எழுதி சொன்ன, அதுல டேஞ்சரு? நீங்க சொன்ன மாதிரியே கள்ள கடத்தல் காரங்களை தேடி கண்டுபிடிச்சு மறைஞ்சிருந்து எழுதிக்கிட்டே இருந்த. அவங்க என்ன பாத்துட்டாங்க, எங்க கிட்ட வந்து மறைஞ்சிருந்து எழுதுறியே நீ சிஐடியா போலீஸான்னு கேட்டாங்க. நான் கதை எழுதுறவன்னு சொன்னேன். சரி கதை எழுதி என்ன பண்ண போறேன்னு நானுங்க, உண்மை கதைன்னு புத்தகமா வெளியிட போறேன்னு. சரி அதுல நாங்கெல்லாம் வருவோமான்னு கேட்டானுங்க. சத்தியமா வருவீங்கன்னு உடனே நாலு சாத்து சாத்து உள்ள போட்டு அடிச்சுட்டானுங்க. ராத்திரியோட ராத்திரியா மாறு வேஷம் போட்டு தப்பிச்சு வந்த. யோ இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்லலாமா? நாளைக்கு அவங்கள புடிச்சிட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம் போஸ்ட்மேன் சார்? ஒரு அருமையான செக்ஸ் கதை எழுதுங்க, அதுல யாரும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது. எப்படி? இப்ப உங்க பொண்டாட்டி காலேஜுக்கு போயிட்டாங்க, நீங்க மட்டும் வீட்டுல தனியா இருக்கீங்க. ஒரு 16 வயசுல ஒரு பொண்ணு அஜல் அஜல் அஜல்னு நடந்து வாரா. அந்த பொண்ணு வீட்டுல யாரு இல்லன்னு நினைச்சு அப்படி தாவணி எடுத்து நைசா விளக்குனா. அப்ப உங்க மூடு கலந்துக்கிருச்சு. நீங்க கிட்ட போனீங்க, பின்னாடி போய் கட்டி புடிச்சீங்க, பிறண்டிங்க உருண்டிங்க, நீங்க விடவே இல்ல. அந்த பொண்ணு ஆவும்னு சத்தம் போட்டா நீங்க அந்த கற்பனையிலேயே ஊறி உச்ச கடந்து போயிட்டீங்க. இப்படி அந்த செக்ஸ் மேட்டர ஸ்டோரி ஆக்கி வீட்டுக்குள்ளேயே எழுதிருங்க. வீட்டுக்குள்ளேயே தானே? இதுல அடிபுடி சண்டை ஒண்ணும் கிடையாத, பெளியங்களும் கிடையாத, அசத்திடுற. இப்பாவது ஒழுங்கா செய்யுங்க. ஒரு ஊரில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மனைவியோ அவள் கணவனை தினமும் வேலைக்காரன் போல் நடத்தி கொண்டிருந்தார். அதனால் கணவனோ அடங்கா புடாரி ஆகிய தன் மனைவியை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது ஒரு நாள் என்ன கதவு திறந்து கிடக்குது, லைட் வேற இல்ல, இருட்டுல கதை எழுதுறாரா? அவள் அலுவலகத்தில் இருந்து வந்த போது உலகத்திலேயே பொண்டாட்டிய கற்பழிக்க முயற்சி செஞ்சது நீங்க ஒரு ஆளா தான் இருக்கணும். அது இல்லப்பா, நான் ரொம்ப டீப்பா திங்க் பண்றேன்னா அப்படியே ஒன்றிடுற, அதனாலதான் இந்த ப்ராப்ளம். சரி அதை விடுங்க, இந்த பிப்பாயிட்டுக்காரங்க இல்ல அவங்கள பத்தி கதை எழுதுங்க. ஐயோ நமக்கு வேண்டாம்பா, ஆளை விடு. நீ என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பிப்பாயிட்டுக்காரங்க ஏன் பிப்பாயிட்டு அடிக்கிறாங்க? பல பேருக்கு வேலை இல்ல. கண்ணீர் கதைங்க, கண்ணீர் கதை, கண்ணீர் கதை, கண்ணீர் கதைன்னா
நமக்கு தூள் இல்ல நீ தூள் டேய் கூட்டம் நிறைய இருக்கு பெரிய பெரிய பாத்திங்களா வந்திருக்கு சில்றையோட நேரம் பார்த்து செமத்திய பிக் பாயிண்ட் அடிச்சிரணும் நம்ம தொழிலாளர் வாடா பிக் பாக்கெட் கோஷ்டி இவங்க தானா இவங்களை ஃபாலோ பண்ணி இவங்க வாழ்க்கை வரலாற்றை எழுதிட வேண்டியதுதான் அவன் நம்மளை பத்தி கதை எழுதி நம்மளையே போலீஸ்ல மாட்ட வைக்க பாக்குறான் அதுக்கு முன்னாடி நாம அவன மாட்ட வச்சிருவோம் யாருகிட்டயாவது பர்ஸ் அடிச்சு பணத்தை எடுத்துக்கிட்டு காலி பர்ஸ் பாக்கெட்ல சொருகிட்டா போகுது வெரி குட் ஐடியா வாங்கடா இந்த காலி பர்ஸ் அவன் பாக்கெட்ல வச்சிரு கூட்டம் இருக்கு அங்க எல்லாம் நிக்கிறான் ஒரு மாதிரியா பாக்குறான் ஒருவேளை அவனா இருக்குமோ யார் யாரு தெரியல என்ன ரொம்ப நேரமா எந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்க அது ஒண்ணு இல்ல சார் பிக் பாக்கெட் குறிப்பே எடுக்கலாம்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிக் பாக்கெட்டா சார் யா பர்ஸ் தான் சார் அதே பர்ஸ் தான் சார் என்னையா எம்டியா இருக்கு உள்ள பணம் வச்சிருந்தேன் சார் 500 ரூபாய் பணம் வச்சிருந்தேன் சார் இது ஏன் பர்ஸ் இல்ல சார் யாரோ போட்டாங்க சார் ஏன் பர்ஸ் இது சார் இதா என் பணம் தான் சார் அதே பணம் தான் சார் அதே நோட்டு தான் சார் அவன் போய் சொல்றான் சார் அது ஏன் பணம் சார் அடுத்தவன் பர்ஸ் அடிச்சுட்டு அவன் பணத்தை உன் பாக்கெட்ல வச்சுட்டு உன் பணம் நான் சொந்த கொண்டாடுற சார் நீங்க புரியாம நீ பேசாத பாப்பறது இன்னொரு தடவை இப்படி நீங்க வெளிய வந்து படிச்சு உள்ள தள்ள சார் பேச ஐயோ ஹாய் போஸ்ட்மேன் நீ போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இன்னியோட ரிட்டையர் ஆகறடா டேய் பண்ணி அடிச்சு காரி பண்ணி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்க்கு தரண்டா என் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு அடிச்சாலும் ஒரு நாளைக்கு அழைப்பா நீ என்னடா நான் என்ன விதவிதமா அடி வாங்க வச்சுட்டேடா ஊர்ல இருக்கிற ஒரு நல்ல வாடிச்சா கூட நான் சந்தோஷமா வாங்கிக்கிட்டு இருப்பேன் ஆனா அத்தனை அயோக்கிய பசங்க அடி வாங்க வச்சுட்டேடா டேய் காட்டு பண்ணி உன்னை கூவத்துல போட்டு உனக்கு நான் சமாதி கட்டேன்டா டேய் உன்னை நான் கொல்லாம விட போறதில்ல இங்க இங்க உள்ளத்தான் போயிருப்பான் ஏமாத்திட்டு நீ உள்ளையாட உழைஞ்சுட்டு இருக்க இனிமே நீ உள்ள தாண்டா இருக்கணும் ஐயோ ஒண்ணும் பண்ணிடாத என்னங்க இந்த லெட்டர்ல ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு பிஜிபில எழுத்தாளர் மாநாடு நடக்க போதா அதுல உங்களை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்களா தெரிஞ்சுக்கிட்டியாடி என்னமோ பாப்பம் மலரு அம்புலி மாமா காக்காயம் வடையும் நரியும் திராட்சை அண்ணிய இப்ப பாத்தியா என்ன மன்னிச்சிருங்க இனிமே எப்பவும் அப்படி பேச மாட்டேன் சரி மன்னிச்சிடறேன் கால நீட்டேன் கழுத்தை எப்படி கொண்டா அண்டாக்கா கசம் அபுக்கா அவகும் கொஞ்சம் சிரிச்சிடு மாமா இந்த ஆள் மாதிரி யாராலும் நிக்க முடியாது அசையாம ஏன் நிக்க முடியாது நான் நிப்பேன் அப்படி நீ நின்னுட்டு நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன் 1000 ரூபாய் காட்டு 1000 ரூபாய வாங்கிட்டே மாநாட்டுக்கு போறேன் நான் நிக்கிறேன் கமலா பிஜிபிக்கு ஃபேமஸ் ஒரு ஆள் அசையாம செல மாதிரி நிப்பாரு அந்த ஆள வேடிக்கை பார்த்துட்டு போலாம் வாங்க என்ன செஞ்சாலும் அசையவே மாட்டாரு கொஞ்சம் சிரிங்களேன் நான் உங்களே கட்டிக்கிறேன் என்ன ப்ராமிஸ் பண்றேன் மாமா சிரிங்க மாமா ஐ லவ் யூ மாமா சிரிங்க மாமா ஓடி அந்த பக்கம் நீங்களா இதான் மகாநாட்டுக்கு வர லட்சணமா தினமும் பிஜேபிக்கு வந்து இப்படிதான் நிக்கிறீங்களா
இனிமே வீட்டு பக்கமே வராதீங்க, என் கூட பேசாதீங்க, உங்க வைஃப்னு சொல்லிக்காதீங்க, எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு. அம்மா லட்சுமி, உனக்கு அவமானமா போச்சு, எனக்கு 1000 ரூபாய் போச்சுமா அம்மாடி.